அட்டன் என்னே சூவை கல்வாரியில் ரத்தம் சிந்திய காட்சியினை எத்தன் என் கண்கள் கண்டதாகும் சித்தம் செய்ய தந்தே அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, உம்முடைய மகிமையான ஆண்டவரே வசனத்தை தியானிக்கவும், உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களுடைய ஜபங்களை ஏறெடுக்கவும் கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். சுவாமி, தேவரீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கர்த்தர் ஆண்டவரே அந்த வேதத்தின் நடுவில் எங்களுக்கு வைத்திருக்கிற ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, நாம் திருமறையிலே சவுலுக்கும் தாவீதுக்கும் நடந்து கொண்டிருக்கிற இந்த பயங்கரமான யுத்தத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சவுலுக்கும் தாவீதுக்கும் யுத்தம் வர வேண்டும் என்று அவசியமே இல்லை. சவுல் அரசனாயிருப்பதை தாவீது முழு இதயத்தோடும் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். ஆண்டவர் தாவீதை அபிஷேகம் செய்தால் கூட ராஜாவாய் சவுலுக்கு முன்பாக அவன் அந்த அரண்மனையிலே அந்த சிம்மாசனத்திலே அமர வேண்டும் என்ற எண்ணம் தாவீதுக்கு இருக்கவில்லை. தேவன் அந்த அபிஷேகத்தை கொடுத்தால் கூட தலைவனாகும்படியான அந்த இரகசிய வாஞ்சை அவனுக்கு வராதது தேவ ஆவியானவரினால் அவன் நடத்தப்பட்டிருக்கிறான் என்பதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது. தேவன் குறித்த நேரத்திலே தங்களுக்கு எது நடக்க வேண்டும் என்று மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வந்து வாழ்க்கையில சந்தோஷமாயிருப்பார்கள். அவர்களுக்கு வந்து ஆங்ஸைட்டி இருக்காது. தாவீது தனக்கு குறித்த நேரத்திற்காக காத்திருந்தான். ஆனால் சவுல் வந்து தேவ ஆவியானவரினாலே நடத்தப்படாதவன். தேவ ஆவியானவரினாலே நடத்தப்படாத சவுல் இந்த உலகத்தின் அதிபதியினாலே அவன் தூண்டப்பட்டு கொண்டிருக்கிறதுனாலே ஒருவேளை தாவீது தன்னை கொன்றாலும் கொண்டு போட்டு விடுவான் என்று சொல்லி சந்தேகத்தினாலே அதற்கு முன்பாக அவனையும் அவனை சார்ந்தவர்களையும் கொன்று குவிக்க வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கண்டிருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வழிமுறைகளை அவன் ஆண்டவருக்கு முன்பாக வந்திருந்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையினால அந்த மாதிரி வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் வந்து கிட்டத்தட்ட தாவீது பட்டத்திற்கு வரும் வரைக்கும் அவர் ரொம்ப பொறுமையாக அவருடைய பிதாவின் சமூகத்திலே அவர் காத்திருந்தார். என்னுடைய வேலை வரவில்லை, என்னுடைய நேரம் வரவில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தார். தாவீது காத்திருக்கிறவனாய் இருக்கிறான். ஆனால் பிசாசு அவனை சவுல் மூலமாக விடாமல் துரத்துவதை பார்க்கிறோம். தேவ ஆவியானவரின் வழிநடத்துதலிலே இல்லாத மனிதர்கள் எந்த மாதிரி கொடிய காரியங்களையும் செய்ய துணிவார்கள். அதுதான் வந்து
பிசாசினாலே நடத்தப்படுகிற மனிதர்களும் ஆண்டவருடைய ஆவியானவரினாலே நடத்தப்படுகிற மனிதர்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருப்பதை நாம காணலாம். இன்னைக்கு வந்து நான் போன வாரம் தியானித்த காரியத்தில் சில ஓவர்லாப்பான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நாம் வந்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற வசனங்களை வாசிக்கலாம். 1 Samuel 22:14-23 யாராவது ஒருவர் வாசியுங்கள். அகிமெலேக் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரர்களும் தாவீதைப் போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாய் இருக்கிற உண்மையுள்ளவன் யார்? இன்றைய தினம் அவனுக்காக தேவர் சன்னதியில் விசாரிக்க தொடங்கினேனோ அது எனக்கு தூரமாயிருப்பதாக. அது ராஜா தம்முடைய அடியானாகிய என் மேலாகிலும் என் தகப்பன் வீட்டாரில் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடியான் இவைகளிலெல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்திருந்ததில்லை என்றான். ராஜாவோ, அகிமெலேக்கே, நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றான். பின்பு ராஜா தன்னண்டையிலே நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள். அவர்கள் கையும் தாவீதோடே இருக்கிறது. அவன் ஓடி போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரிகளை கொண்டு போடு என்றான். ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோவிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டான். அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக்கின் குமாரரில் அபியத்தார் என்னும் பேருள்ள ஒருவன் தப்பி தாவீது இருக்கும் புறமாக ஓடிப்போய் சவுல் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தான். அப்பொழுது தாவீது அபியத்தாரை பார்த்து, ஏதோமையனாகிய தோவேக்கு அங்கே இருந்தபடியினாலே அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன். உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கும் காரணம் நானே. நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம். என் பிராணனை வாங்க தேடுகிறவனே உன் பிராணனையும் வாங்க தேடுகிறான். நீ என் ஆதரவிலே இரு என்றான் என்பதே. தாவீதுடைய இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனியுங்கள். அதாவது தாவீது ஆசாரியர்களிடத்துல வந்து அந்த அப்பங்களை சாப்பிடுவதற்காக போகிறான். அங்கிருந்த ஆயுதத்தையும் எடுத்து போகிறான். அவர்களுக்கு வந்து அவனுக்கும் ராஜாவுக்கும் இருக்கிற பிரச்சனையை அவன் சொல்லவில்லை, அவங்களுக்கு தெரியாது. அப்போ தாவீது மேல ஒரு நல்ல நம்பிக்கையிலே அவர்கள் ஏதும் அறியாதபடி ராஜாவுடைய மருமகன் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக தாவீதுக்கு அவர்கள் உணவும் அந்த ஆயுதத்தையும் கொடுத்து அனுப்புகிறார்கள். அவர்கள் ராஜ துரோகம் பண்ண வேண்டும் என்பது அவர்களுடைய இதயத்தில் இல்லை, அவங்க வந்து தெரியாம செய்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும்? தாவீது தான் கொடுக்க வேண்டும். இந்த உலகத்துல வந்து ஆதாமுக்கும் ஏபாளுக்கும் 2 பிள்ளைங்க. அப்போ காயின் வந்து ஆபேலை கொலை செய்து போடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் வந்து அவனால கொலை செய்யப்பட்டு இருக்கிறான். காயின் இடத்துல பார்த்து கேட்கிறார், உன்னுடைய சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று சொல்லி.
அதுக்கு வந்து காயின் சொல்ற வார்த்தையை கவனியுங்க. என்னுடைய சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா அப்படின்னு சொல்றேன். இவன் தான் வந்து கொலை செய்திருக்கிறான். ஆனால் ஆண்டவரிடத்துல பதில் சொல்லும் போது நான் காவலாளியா என்று சொல்லுகிறான். உண்மையிலே நம்மை சுற்றி இருக்கும் எல்லா விசுவாசிகளுக்கும் நாம் காவலாளிகளாய் இருக்கும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ அந்த ஆசாரியர்களுக்கு யார் காவலாளி, என்றைக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் தாவீதுக்கு கொடுக்கப்பட்டாரோ அன்றையிலிருந்து இவனால ஏதாவது துன்பம் வருமானால் அந்த துன்பத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய கடமை தாவீதுக்கு இருக்கிறது. இவ்வளவு ஒரு பயங்கரமான கொடிய காரியத்தை தோவேக்கு செய்யக்கூடியவன் என்பதை தாவீது அறிந்திருந்தான். ஏன்னா அவன் ரொம்ப ஞானவான், அவனுக்கு எல்லாம் தெரியும். எந்தவித கொலை பாதகத்தையும் செய்ய துணியக்கூடியவன் இந்த தோவேக்கு என்பதை அவன் அறி அதுவே அவனே சொல்றான், நான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். தெரிந்திருந்தும் இந்த கொடுமையிலிருந்து ஆசாரியர்களை தப்புவிப்பது தாவீது தவறிவிட்டதை பார்க்கிறோம். சில சமயம் நமக்கு வேண்டியவர்கள், நம்மை சார்ந்தவர்கள், நம்மை அதிகமாய் நாம் வந்து அவர்களை நேசிக்கிறோம், ஆனால் அவர்களுக்கு காவலாளிகளாய் இருக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர தவறிவிடுகிறோம். சிலருடைய வாழ்க்கை வந்து நமக்கு அபூர்வமாக பிரியமாக இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம கவலை இல்லாமல் இருக்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையையும் விலையேறப்பெற்ற வாழ்க்கை, எல்லாவற்றையும் நம்ம காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் நினைப்பதில்லை. நமக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள், நமக்கு அவ்வளவு அறிமுகமா இல்லாதவர்கள் என்று சொல்லி நாம வந்து வேறுபடுத்தி வைத்திருக்கிறோம் நம்மை சுற்றி இருக்கிறவர்களை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறன் என்ற வார்த்தைக்கு புதுவித அர்த்தத்தை சொன்னார். யாரையெல்லாம் காப்பாற்ற முடியுமோ அவர்களையெல்லாம் காப்பாற்றக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. உன்னை நேசிக்கிற மாதிரி எல்லாரையும், அதாவது தாவீது தன்னுடைய தாய் தந்தையரை கொண்டு போய் ஒரு ராஜாவினிடத்துல பாதுகாப்பாய் விடுகிறான். தன்னோடு இருக்கிறவர்கள் மீது அவன் கரிசனை உள்ளவர்களா இருக்கிறான். ஆனால் அதே சமயத்தில் தன்னை நம்பி அப்பாவியான அந்த ஆசாரியர்கள் மீது அவனுக்கு அவ்வளவாக கரிசனை இல்லை என்பது தெரிகிறது. நம்முடைய வாழ்க்கையில பொல்லாத மனிதர்கள் நம்மை சுற்றி எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். பொல்லாத மனிதர்கள் அவர்களுடைய கரங்களிலிருந்து கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஆபத்து இருக்கிறது என்பதை நமக்கு தெரியும் போது அவர்களை வந்து அந்த பொல்லாத மனிதர்களிடத்திலிருந்து காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நமக்கு என்ன தெரியும், ஆனா நான் செய்யல. இந்த பயங்கரமான கொலை காரியத்திற்கு நான் தான் காரணம் என்று சொல்லி தாவீதுடைய உதடுகளிலிருந்து வார்த்தைகள் பிறக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எத்தனை நாட்கள் நமக்கு தெரியும், கடவுளுடைய ஊழியத்தை செய்பவர்கள் கொடுங்கோளர்களிடத்திலும் தீமை செய்கிற மனிதர்களிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து நம்மால் செய்ய முடிகிறதை செய்ய முடிந்திருந்தும் நாம வந்து தாவீது மாதிரி சில நேரங்களிலே அசட்டையாய் இருப்பதை நம்முடைய வாழ்க்கையில பார்க்கலாம். முக்கியமானவர்கள் என்று நம்முடைய வாழ்க்கையிலே சில பேரை குறித்து இருக்கிறோம். முக்கியம் இல்லாதவர்களிடத்துல அன்பாய் இருக்கிறோமா? ஆண்டவர் எல்லோர் மீதும் அவருடைய ஊழியத்தின் போது கருணையுள்ளவராய் இருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவருக்கு வந்து முக்கியமான மனிதர்கள், முக்கியம் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. வேதத்துல வந்து அந்த குஷ்டரோகிகள் வந்து கூப்பிடும் போது அவர் கருணை பொங்கி திரும்பி எனக்கு சுத்தம், எனக்கு வந்து சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி
அவர் கருணையோடு அவர்களை வந்து பார்த்ததை நம்ம பார்க்கிறோம். பாரபட்சம் இல்லாத அன்பு நமக்கு இருக்க வேண்டும். இந்த புதிய ஏற்பாட்டு நாடுகளிலே கிருபையின் நாட்களிலே அழைக்கப்பட்ட நாம் தாவீது மாதிரி சகோதரர் மீது அன்பு கூறாமல் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாதிரி அன்பு கூற கற்றுக்கொள்ள வேண்டும். தீமை நடக்க போகிறது என்று தெரியும், சவுல் எப்படிப்பட்ட கொலைகாரன் என்று தெரியும், அந்த சவுலுக்கு அதை சொல்லக்கூடிய தோவேக்கு எப்படிப்பட்ட கொடூரமானவன் என்று தெரியும். ஆனால் ஆசாரியர்களை காக்க தவறிவிட்ட தாவீது மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. எல்லா இடங்களிலும் வந்து தாவீது வந்து அவனுடைய வாழ்க்கை திவ்யமா இருந்ததில்லை. எவ்வளவோ தவறுகள் செய்கிறான், சில சமயம் அசட்டையாக இருக்கிறான், தன்னுடைய குடும்பத்தை வந்து சரியாய் நடத்தக்கூடாதவனாய் இருக்கிறான், ரகசிய பாவம் உள்ளவனாய் இருக்கிறான், அந்த பாவத்தை மறைப்பதற்காக கொலை செய்கிறான். இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஏனென்றால் அவன் வந்து நம்மை மாதிரி பாடுள்ள மனிதர்களாய் மனிதனாய் இருந்தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கை தாவீதுடைய வாழ்க்கையை விட அதிகமாகவா இருக்கணும். அது அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே கிட்ட கூட வரக்கூடாது. ஏனென்றால் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு வாழும்படியாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, நாம் ஆண்டவருடைய அன்பை கடவுளுடைய அன்பை தாவீதை விட அதிகமாய் உணர்ந்திருக்கிறோம். அவருடைய பாடு சிலுவை மரணம் எல்லாவற்றையும் நாம் பார்த்து இருக்கிறதுனாலே நமக்கு அதிக பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். பச்சாபிதம் இல்லாத ஒரு அன்பு சகோதரர் மத்தியிலே நமக்கு இருக்கிறதா? ரொம்ப பிரபலமாய் இருக்கிறார்கள், அவர்களை நம்ம அதிகமாய் நேசிக்கிறோமா? பிரபலம் இல்லாத மனிதர்களை குறித்து நமக்கு கவலை இல்லாமல் இருக்கிறதா? நம்முடைய சொந்தக்காரங்க நம்முடைய நண்பர்கள் அவர்களை மாத்திரம் பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறோமா? நமக்கு அந்த அளவிற்கு பரிச்சயம் இல்லாதவர்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு தீமை நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து அதை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையினுடைய ஸ்டாண்டர்ட் வந்து ஆண்டவர் சொன்னாரு, நமக்கு வந்து நம்முடைய நண்பர்கள் எல்லாருக்காகவும் நம்ம கரிசனை உள்ளவர்களா இருக்கணும். மட்டுமல்ல, நமக்கு தீமை செய்கிறவர்கள் மீதும் நம்ம கரிசனை உள்ளவரா இருக்கணும்னு சொல்ற. உங்களுக்கு நன்மை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்தாலே வந்து எல்லாரும் அப்படி பண்றாங்க. ஆனா உங்களுடைய ஸ்டாண்டர்டு, உங்களுடைய வாழ்க்கை முறை அதை விட அதிகமாக இருக்க வேண்டும். அப்ப அதை விட அதிகமாக இருக்கணும்னா தீமை செய்கிறவர்களையும் காப்பாற்றணும். பவுல் அப்படித்தான் இருந்தார். பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையிலே பாதாள சிறையிலே வைத்து அவர்கள் பாதித்து கொண்டிருக்கும் போது பூமி அதிர்ச்சி வருகிறது. பூமி அதிர்ச்சி வந்து அது வரைக்கும் அவங்களை வந்து கொடுமைப்படுத்தின அந்த ஜெயில் அதிகாரி பூமி அதிர்ச்சி வந்த உடனே பயந்து போய் எல்லா கைதிகளும் ஓடிட்டாங்க. தனக்கு வந்து சிறைச்சேதம் வரும் என்பதை அறிந்திருந்து அவன் வந்து தன்னை தற்கொலை பண்ண போகும்போது பவுல் அதை தடுத்து, உனக்கு தீமை எதுவும் செய்யாதே, நான் நாங்க யாரும் தப்பி போல இங்கதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அந்த ஆட்டிடியூட் பாருங்க. தீமை நடக்க போகிறது என்பதை தெரிந்தும் பகைவனுக்கும் அந்த தீமை வரக்கூடாது என்று சொல்லி துரிதமாய் இருப்பதுதான் இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களிலே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபை. இந்த பவுலுக்கு இருக்கிற அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். அந்த மாதிரி திவ்ய சுவாபம் நம்மிடத்தில் இருந்தால்தான் திவ்ய காட்சிகளை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த திவ்ய காட்சிகளை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிறவர்களாய் மனிதர்கள் நம்மை காண்பார்கள். நம்முடைய வாழ்க்கை வந்து சாதாரணமா இருந்தால், நம்முடைய வாழ்க்கை அந்த அளவிற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இல்லாமல் இருக்குமாயின் நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஒரு திவ்ய ஆண்டவரை
மற்றவர்களுக்கு நிச்சயமாய் சொல்லவே முடியாது. ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாதிரி எங்களுக்கு அந்த திவ்ய சுவாபத்தை தாங்க, எங்களை சுற்றி இருப்பவர்களை குறித்து அவர்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய வேலை வாய்ப்பு, அவர்களுடைய குடும்ப சௌகரியம், எல்லா காரியமும் எங்களுக்கு இருக்க வேண்டும், எங்களுக்கு முன்பாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் உம்மை நேசிக்கிறவர்களுடைய சௌக்கியமும் எங்களை பழைக்கவர்களுடைய பாதுகாப்பும் கூட எங்களுக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். நம்மை நேசிப்பவர்களுடைய நன்மையை அதிகமாய் வாஞ்சிப்போம். நம்மை பகைப்பவர்களை கூட அவர்கள் தீமைக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ஜெபிப்போம். ஒரு விசுவாசி ஆண்டவருடைய ஆவியிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் இந்த காரியத்தை எப்படி எதிர்கொண்டிருக்க வேண்டும்? தோவேக்கு அங்கு இருக்கிறான் என்பவுடனே தோவேக்கையும் சவுலையும் கட்டும்படியான வல்லமை தாவீதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆதாரம் இருக்கிறதா? ஆதாரம் இருக்கிறது. சாமுவேல் இருக்கும்போது சவுல் தாவீதை துரத்தி வருகிறான். உங்க எல்லாருக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த சம்பவத்தை. முதல்ல ஒரு கூட்ட வீரர்களை அனுப்புறான். அந்த ஒரு கூட்ட வீரர்கள் வந்து இருக்கும்போது தாவீது வந்து சாமுவேலுடைய சமூகத்தில் இருக்கிறான். பரிசுத்த ஆவியானவருடைய பொழிவு அங்கு இருந்து கொண்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அங்கு காணப்படும் போது பிசாசினால் ஏவப்பட்டவர்கள் அவர்கள் வல்லமையை இழந்து அவர்களும் ஆவியின் அபிஷேகத்துக்குள்ளாய் ஆட்பட்டு தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். தாவீது பாதுகாக்கப்பட்டான் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதை கண்டிருக்கிறான். அந்த வல்லமையை ஆண்டவரிடத்தில் அவன் கேட்டிருக்கலாம். ஆண்டவரே, அன்னைக்கு சாமுவேலிடத்தில் இருக்கும்போது சாமுவேலையும் என்னையும் காப்பாற்றினீரே, அந்த கிருபையை இப்ப கொடுங்க. எனக்காக இந்த உணவு கொடுத்து என்னை ஆதரித்த இந்த ஆசாரியர்களை நீங்க காப்பாற்றுங்க. உங்களுடைய ஆவியானவரை இறங்கி வர பண்ணுங்க. பிசாசின் வல்லமைக்கு எனக்கு உதவி செய்த இந்த குடும்பங்களை நீங்க காப்பாத்துங்கன்னு ஒருவேளை கேட்டிருந்தால் ஆண்டவர் நிச்சயமாய் வந்திருப்பார். நம்ம எந்தவித ஒரு ரட்சிப்பும் நம்முடைய வாயிலிருந்து அந்த விண்ணப்பங்கள் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது நம்முடைய பொறுப்பாய் இருக்கிறது. ஆதாமுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். என்ன வேலை? எல்லாவற்றையும் படைத்து அதை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் அவர் கட்டளையிட்டார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்மை சுற்றி இருப்பவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதுக்காக தேவன் கொடுத்திருக்கிற எல்லா அனுபவங்களும் அதுக்கு நமக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் அவனுக்கு அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த அனுபவத்தை தன்னை சார்ந்தவர்களை பாதுகாக்கும்படியாய் பிரயோகிக்க தாவீது தவறிவிட்டதை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த சில சமயம் பரிசுத்த ஆவியானவர் நம் இடத்துல இருந்தால் கூட, அநேக திவ்ய அனுபவங்கள் நமக்கு இருந்தால் கூட, இந்த உலகத்தின் காரியங்கள் வந்து அது வந்து நம்முடைய மனதில் அதிகமாக இருக்கிறதுனாலே ஆண்டவருடைய வல்லமையையும் அவருடைய மகத்துவங்களையும் யோசிக்க மறந்து விடுகிறோம். ஆண்டவர் வந்து இந்த நாட்களிலே அதிகமாய் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வல்லமையையும் அந்த ஜபத்திலே நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தையும் உணர்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக ஜபிப்பதிலும் நம்மை வெறுத்து ஒதுக்கிற பொல்லாத மனிதர்களிடத்திலிருந்து நம்மையும் மற்றவர்களையும் காப்பாற்றும்படியாய் அவர்களுக்காக ஜபிக்கக்கூடிய கிருபைகளை தேவன் நமக்கு இந்த நாட்களிலே கொடுக்கட்டும். ஒரு வித்தியாசமான ஒரு ஜபத்தை நாம் ஏறெடுப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். சுவாமி, சாமுவேல் இடத்துல தாவீது போகும்போது அங்கிருந்த அந்த பரிசுத்த ஆவியின் பிரசன்னம்
இந்த தீமையான நாட்களிலே ஆண்டவரே அநேக இடங்களிலே உம்மை நேசிக்கிற மனிதர்கள் ஆண்டவரே கொலை செய்யப்படுகிறார்கள். அவர்கள் ஆண்டவரே அவருடைய ஆலயங்கள் நொறுக்கப்படுகிறது, அடிக்கப்படுகிறதை கேள்விப்படுகிறோம் சுவாமி. இந்த மாதிரியான ஒரு நாட்களிலே தேவரீர் உம்முடைய ஆவியானவரை ஆண்டவரே பொழிய பண்ணும் சுவாமி. என்னுடைய சகோதரர்களுக்காக ஆண்டவரே ராஜா நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்தரலும். எங்களுக்கு இது தெரியாது என்று சொல்லி நாங்கள் வீண்டாக இருக்காமல் சுவாமி, எங்கள் உலகமெங்கும் பரவி இருக்கிற உம்முடைய நாமத்து நிமித்தம் ஆண்டவரே எல்லா இடத்திலும் விரவி பரவி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய ஆவியானவரை அவர்கள் இருக்கும் இடத்திலே கொடும் ஆண்டவரே. கொலை செய்ய வேண்டும், கொன்று குவிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிற மனிதர்கள் கூட சவுல் மாதிரி உம்முடைய ஆவியானவரினால் நிறையப்பட்டு தீர்க்கிற தரிசனம் சொல்லி உம்மை மகிமைப்படுத்தி கிருபை தார். இந்த உலகத்துல எல்லாவித பவரை விட ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை அதிகம் என்பதை மனிதர்கள் உணர கர்த்தர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். 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 நீ செய்த நன்மைகள் அத்தனைக்கும் என்னத்தை நான் செய்வேன் என் தேவனே, இரட்சிப்பின் பாத்திரம் எழுந்துயர்த்தே, இரட்சகவும் போற்றிடுவே. தந்தே நீதோ நாதம், தந்தே நீதோ உம் தேவை செய்ய நான் வந்தே நீதோ, தந்தே நீதோ நாதம் தந்தே நீதோ உம் தேவை செய்ய நான் வந்தே நீதோ. வெள்ளங்கள் அலையாக எழும்பிடேனும் உள்ளத்திலும் நெருங்கிடுவே. தந்தே நீதோ நாதம், தந்தே நீதோ உம் தேவை செய்ய நான் வந்தே நீதோ, தந்தே நீதோ நாதம் தந்தே நீதோ உம் தேவை செய்ய நான் வந்தே நீதோ. ஆதாயம் செய்தேடவே ஆவியின் நிறைவேன் தந்தீரல்லோ, கஷ்டமும் நஷ்டமும் வந்தேடினும் கலப்பையில் கை திரும்பினே. தந்தே நீதோ நாதம், தந்தே நீதோ உம் சேவை செய்ய நான் வந்தே நீதோ, தந்தே நீதோ நாதம் தந்தே நீதோ